வெல்கம் டு ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல். நம்ம சேனல்ல டிஎன்பிசிக்கு தேவையான அனைத்து வீடியோக்களையும் நம்ம பார்க்கலாம். வாங்க கிளாஸுக்கு போ. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 7th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக் பார்ட் 12 பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா லெசன் 5 திருக்குறள், இதான் வந்து லெசன் 5 லாஸ்ட். இது இதில் பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின். டேஸால் தீமை உண்டாகும், அதாவது செய்ய தகுந்த செயல்களை செய்வதால், செய்யத்தகாத செயல்களை செய்யாமல் இருப்பதால், எதுவும் செய்யாமல் இருப்பதால், செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால். இது கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த செய்யத்தகுந்த செயலை செய்யாமல் இருப்பதனால தான் தீமை உண்டாகும். இதான் வந்து இதுக்குரிய கரெக்ட் ஆன்சர். தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் டேஸ் இருக்கக்கூடாது. இது புக் பேக் கொஸ்டின் தான். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பு, செல்வம், ஏழ்மை, அது கரெக்ட் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா அவர் தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் சோம்பல் இருக்கக்கூடாது. இது பொறுத்துக. கற்கும் முறை, கற்கும் முறைனா கற்க கசடர், அதாவது பிழை இல்லாமல் கற்றல். உயிர்க்கு கண்கள், என்னும் எழுத்துந்தான் உயிருக்கு கண்கள். விழிச்செல்வம், விழிச்செல்வம் பார்த்தீங்கன்னா என்னன்னா பார்த்தீங்கன்னா கல்வி, அதாவது வாழ்க்கையிலே உயர்ந்த செல்வம் தான் கல்வி தான். அதே மாதிரி எண்ணி துணிக, எதனா எண்ணி துணிக கருமம், அதாவது அந்த செயல் வந்து எண்ணி துணியணும் எந்த செயல் எடுத்தாலும். கரவா கரைந்துண்ணும், இது வந்து பார்த்திங்கன்னா காகம். காகம் வந்து என்ன உணவு கிடைச்சாலும் எல்லாத்தையும் அழைக்கும், அதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்க, கரவா கரைந்துண்ணும். இதை வந்து பொறுத்துக, அதாவது கற்கும் முறை வந்து பார்த்திங்கன்னா பிழை இல்லாமல் கற்றல், உயிர்க்கு கண்கள் வந்து எண்ணும் எழுத்தும், விழிச்செல்வம் வந்து கல்வி, எண்ணி துணிக வந்து செயல், கரவா கரைந்துண்ணும் வந்து காகம். இதோட லெசன் 5 முடிஞ்சது. இப்போ லெசன் 6, நயத்தகு நாகரீகம். நயத்தகு நாகரீகத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லெசன் விருந்தோம்பல். இதில் வந்து பார்த்திங்கன்னா இயலாறு விருந்தோம்பல், இதை வந்து ஒரு கவிதை. தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் முதன்மையானது எது? தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் முதன்மையானது விருந்தோம்பல். மாறியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் என்ற வரியை இயற்றியவர் யார்? மாறியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் என்ற வரியை இயற்றியவர் முன்றுரை அறையனார். புகவா என்பதன் பொருள் என்ன? புகவா என்பதன் பொருள் உணவாக. மடமகள் என்பதன் பொருள் என்ன? மடமகள் என்பதன் பொருள் இளமகள். முன்றில் என்பதன் பொருள் என்ன? முன்றில்னா நம்ம பழைய காலத்தில் வீட்டில் திண்ணை, அது இருக்கும் திண்ணை அல்லது வீடுங்கிறது தான் முன்றில் ஆகும். பாரி மகளிர் யாவை? இப்போ கடையேழு வள்ளல்களில் ஒருத்தர் வந்து பாரி, அவருடைய மகளிர்கள் பார்த்திங்கன்னா அங்கவை மற்றும் சங்கவை. ஒன்றாகும் முன்றிலே இல் என்ற பழமொழியின் பொருள் என்ன? அதாவது ஒன்றாகும் முன்றிலே இல் என்ற பழமொழியின் பொருள், ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை என்பதுதான் அதோட பொருள். பழமொழி நானூரின் ஆசிரியர் யார்? பழமொழி நானூரின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா முன்றுரை அறையனார். முன்றுரை அறையனாரின் காலம் என்ன? இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 4ஆம் நூற்றாண்டு. முன்றுரை அறையனாரின் சமயம் என்ன? இவரோட சமயம் பார்த்திங்கன்னா சமண சமயத்தை சார்ந்தவர். பழமொழி நானூரில் எத்தனை பாடல்கள் உள்ளன? இப்போ பார்த்திங்கன்னா பழமொழி நானூரில் 400 பாடல்கள் உள்ளன. பழமொழி நானூறு எந்த வகை நூலாகும்? இப்போ பழமொழி நானூறு பார்த்திங்கன்னா 11 கீழ்கணக்கு நூலாகும். இப்போ பழமொழி நானூறு வந்து 11 கீழ்கணக்கு நூலாகும். இதோட வந்து பார்த்திங்கன்னா அந்த கவிதை இது முடிஞ்சது, விருந்தோம்பல். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்று அடுத்த கவிதை, இயல் 6 வயலும் வாழ்வும். அதை பற்றி கவிதையை இயற்றியவர் வந்து பார்த்தீங்கன்னா கீவா ஜெகநாதன் தான். நாட்டுப்புற பாடலை எவ்வாறு அழைப்பர்? நாட்டுப்புற பாடலை வந்து பார்த்தீங்கன்னா வாய்மொழி இலக்கியம், அதாவது வாய்மொழி இலக்கியம்னா நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துட்ருக்கோம். அதாவது வாய்மொழியாக அந்த இது வந்து வந்து ஒவ்வொருத்தர் ஜென்ரேஷனாக வர்றது வாய்மொழி இலக்கியம். நாட்டுப்புற பாடல்களை தொகுத்தவர் யார்? நாட்டுப்புற பாடல்களை தொகுத்தவர் கீவா ஜெகநாதன் அவர்கள். கீவா ஜெகநாதன் தொகுத்த நாட்டுப்புற பாடலின் பெயர் என்ன? இவர் தொகுத்த நாட்டுப்புற பாடல்கெல்லாம் பெயர் பார்த்திங்கன்னா மலையருவி என்ற நூலில் தொகுத்துள்ளார். போரடித்தல் என்றால் என்ன? இப்போ வந்து நம்ம வயலில் அறுவடை செஞ்சு அந்த நெல்லை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த நெற்கதிரிகளை போட்டு அதை மாடுகளை மிதிக்க வைப்பாங்க, அதுக்கு பேர் தான் வந்து
நெல் மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்வர். இதுக்குத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், போரடித்தல் என்று பெயர். இதில் பொறுத்துக, இது புக் பேக் குவஸ்டின். நாற்றுனா நடுதல், நீர் வந்து பாய்ச்சிதல், கதிர் வந்து என்னது அறுத்தல், கலை வந்து பறித்தல். இது வந்து புக் பேக் குவஸ்டின். இதோட அந்த கவிதை முடிஞ்சது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி. இது வந்து ஒரு உரைநடை. அதாவது பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரம் எது? பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரமாக விளங்கியது திருநெல்வேலி. திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று கூறியவர் யார்? திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று கூறியவர் திருஞான சம்பந்தர் அவர்கள். தன்புருணை புனல்நாடு என்று திருநெல்வேலியை குறிப்பிட்டவர் யார்? தன்புருணை புனல்நாடு என்று திருநெல்வேலியை குறிப்பிட்டவர் சேக்கிலார் அவர்கள். திருநெல்வேலி, இது இப்போ தான் அறிவு என்ன ஆயிடுச்சுன்னா நெல்லை அப்படின்னு நம்ம இப்போ அழைக்கிறோம். திருநெல்வேலியில் சிறப்பு மிக்க மலையாது. திருநெல்வேலியின் சிறப்பு மிக்க மலை பொதிகை மலையாகும். பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடியவர் யார்? பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடியவர் இளங்கோபடிகள். இலக்கியங்களில் திரிகூட மலை என அழைக்கப்படும் மலை எது? இலக்கியங்களில் திரிகூட மலை என அழைக்கப்படும் மலை குற்றால மலையாகும். முற்காலத்தில் திருநெல்வேலியின் பெயர் என்ன? இப்போ திருநெல்வேலி முற்காலத்தில் வேணுவனம்னு அழைப்பாங்க. இதுக்கு பொருள் பார்த்திங்கன்னா மூங்கில் காடு. அதாவது அங்கே வந்து மூங்கில் நெல் வந்து அதிகமாக பயிரிட்டு நிறைய விளையிறதுனால வேணுவனம் அப்படிங்கிறத திருநெல்வேலியை முற்காலத்தில் அழைப்பாங்க. குற்றால குறவஞ்சியை ஏற்றியது யார்? குற்றால குறவஞ்சியை ஏற்றியவர் வந்து பார்த்திங்கன்னா திரிகூடராசப்ப கவிராயர். எந்த நதி தன்புருணை என அழைக்கப்படுகிறது? தன்புருணியை என அழைக்கப்படும் நதி தாமிரபரணி ஆகும். தாமிரபரணி எத்தனை கிளையாறுகளாக பிரிகிறது? இது பார்த்திங்கன்னா பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனாநதி அப்படிங்கிறது பல கிளையாறுகளாக பிரிகிறது. திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மை வகிப்பது எது? இப்போ திருநெல்வேலி பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் முதன்மை வகிப்பது உழவு தொழிலாகும். திருநெல்வேலியின் எந்த பகுதிகளில் வாழை பயிரிடப்படுகின்றன? இப்போ திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா ராதாபுரம், நாங்குநேரி, தென்காசி, அம்பாசமுத்திரம் போன்ற பகுதிகளில் வாழை பயிரிடப்படுகின்றன. தமிழகத்தில் நெல்லிக்காய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது? இப்போ நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்திலேயே முதலிடம் வகிக்கும் மாவட்டம் திருநெல்வேலி ஆகும். தாமிரபரணி கடலோடு கலக்குமிடத்தில் இருந்த துறைமுகம் யாது? இப்போ பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் தாமிரபரணி கடலோடு கலக்கிற இடத்துல இருந்த துறைமுகம் கொற்கை துறைமுகமாகும். கொற்கையில் நடந்த சிறப்பான தொழில் எது? கொற்கையில் நடந்த சிறப்பான தொழில் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குளித்தல். தூத்துக்குடியில் எங்கு முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டன? இப்போ தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் என்ற பகுதியில் தான் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. நெல்லையப்பர் கோவிலில் திங்கள்தோறும் திருவிழா நடைபெறும் என குறிப்பிட்டவர் யார்? இப்போ நெல்லையப்பர் கோவிலில் பார்த்தீங்கன்னா திங்கள்தோறும் திருவிழா நடைபெறும் என குறிப்பிட்டவர் திருஞான சம்பந்தர் அவர்கள். அவர் வழங்கிய வரி பார்த்தீங்கன்னா திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலி என்ற வரி மூலம் அறியலாம். காவர் புரை தெரு என்றால் என்ன? இப்போ காவர் புரைன்னா மன்னர்கள் வந்து இப்போ அவங்களையெல்லாம் சிறு கைதிகளையெல்லாம் அடைச்சி வச்ச இடத்துக்கு பேர் தான், சிறைச்சாலை தெருக்கு பேர் தான் காவர் புரை தெரு என்று பெயர். கூளைக்கடை தெரு, இப்போ கூளைக்கடைனா கூளம் அதாவது தானியம் விற்கிறோம், அது மறுவித்தான் என்னாச்சு கூளக்கடைன்னு ஆயிடுச்சு. கூளக்கடை தெரு தான் இப்போ வந்து என்னன்னு சொல்லலாம், கூளைக்கடை தெருன்னு சொல்கிறான். அகச்சாலை, அகச்சாலைங்கிறது பொன்னாணயங்கள் செய்யும் பணியாளர்கள் வாழ்ந்த பகுதியத்து பேர் தான் அகச்சாலைங்கிறது பெயர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.